யாதும் ஊரே யாவரும் பாரீர் என்கிற விஷயத்தில் கன்னட மற்றும் தெலுங்கு ரசிகர்களை விட தமிழ் ரசிகர்கள் ரொம்ப மோசம். நம்ம ஊர் ஹீரோக்களை அங்கு சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அசலூர் ஹீரோக்களை நாம் தான் அவ்வளவு சீக்கிரம் மனதிற்குள் வர அனுமதிப்பதில்லை. நம்ம ஊர் விஜய், விஷால், சூர்யா, கார்த்திக், அவ்வளவு ஏன் ஆர்யா வரைக்கும் கூட ஆந்திராவில் பெரிய நடிகர்கள்தான். ஆனால் அந்த ஊர் மோகன் பாபு, பாலகிருஷ்ணா, சிரஞ்சீவி, மகேஷ் பாபு போன்றோரை நாம் தான் அனுமதிப்பதில்லை. சில நேரங்களில் மட்டும் இந்த தடைகள் தானாகவே நீங்கும். மகதீரா, நானி போன்ற படங்களை நாம் தான் சக்கை போடு போட வைத்தோம். இந்நிலையில் தமிழில் விஜய் நடித்த ஜில்லா படம் அதே பெயரில் தெலுங்கில் வெளியாக உள்ளது. இந்த படத்தை ஆர்டி நேசன் இயக்குகிறார். இதன் பாடல் வெளியீட்டு விழா June 23 ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழில் பெரும் ஹிட்டடித்த அந்த படத்தில் விஜயுடன் மோகன்லால், காஜல் அகர்வால், பிரேமானந்தம் ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதனால் படத்திற்கு இப்பவே எதிர்பார்ப்பு எகிர்கிறதாம். July 10 SS ராஜமௌலி இயக்கி பிரபாஸ் மற்றும் ராணா நடித்த பாகுபலி அங்கு திரைக்கு வர இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்தால் சரிப்பட்டு வராது என்பதால் பல தெலுங்கு படங்கள் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்திருக்கின்றன. நிலைமை அவ்வளவு கொதிநிலையில் இருக்கும் போது நாங்கள் 3 திரைக்கு வருகின்றோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் தெலுங்கு ஜில்லாக்காரர்கள். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா அல்லது தெரிந்து கொண்டுதான் பாகுபலியோடு மோதுவது என்று முடிவெடுத்து விட்டாரா என்றுதான் தெரியவில்லை.